இன்றைய சிறப்புடன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் குமுடன்குட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியில் இன்றைய சிறப்பான ஒரு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நதிகளை மீட்போம் என்று சொல்லி இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்து தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஜே சி சரவண் அவர்களே, தலைமை ஆசிரியர் ரவிச்சந்திரன் அவர்களே, ஈசா யோகா அமைப்பினுடைய உறுப்பினர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளாகவே காவேரியிலும் சரி பவானி ஆற்றிலும் சரி நீர்வரத்து ரொம்ப குறைஞ்சிருக்கு, அது தெரியுமா? அதனால் நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டு அது கொடுபிடி பகுதியில் நிறைய பேர் விவசாயிகள் தவறான முடிவு எடுத்து உயிரை கூட மாய்த்து கொண்டார்கள். தண்ணீர் திறந்து விட முடியாததால் கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நம்ம ஊரை சேர்ந்த பஸ்ஸு கூட நிறைய எரிச்சிட்டாங்க. ஸோ தண்ணீர் பற்றாக்குறை என்பது இன்றைக்கு மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் ஒரு 3வது உலகப்போர் வரும் என்றால் அது நிச்சயமாக தண்ணீருக்காகத்தான் வரும். அந்த அளவுக்கு நீரினுடைய தேவை அதிகமாகி உள்ளது. நீரை யாரும் சேமிப்பது இல்லை, தண்ணீரை யாரும் சேமிப்பது இல்லை. ஆறுகளை மணலை அள்ளி நிறைய காயப்படுத்தி வருகிறோம். ஆறுகளில் இருக்கின்ற சின்ன தண்ணீரில் குறைந்த அளவு தண்ணீரில் கூட சாய கழிவுகளை நிறையாக விட்டு அதை மாசுபடுத்தி வருகிறோம். மரங்களை வெட்டுகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், மரம் இல்லை என்றால் மழை வருவது நிறைய குறைந்து விடுகிறது. சீமை கருவேலமுள், அது மாண்புமிகு நீதிமன்றங்கள் கூட உத்தரவிட்டிருக்கிறார்கள், எங்கெங்கு சீமை கருவேல மரங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் அழித்து விட வேண்டும் என்று. எவ்வளவு குறைந்த தண்ணீர் இருந்தாலும் கூட சீமை கருவேல மரம் ஆழமான வேர்களை பரப்பி பூமியின் ஆழத்துக்கு சென்று உறிஞ்சி விடுகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நிறைய இடத்துல வந்து பசுமையான புல்வெளிகளோ மரங்களோ இருக்காது, ஆனால் அந்த சீமை கருவேல முள் மட்டும் நல்லா வளர்ந்து இருக்கும். காரணம், மற்ற தண்ணீரையும் அது உறிஞ்சி எடுத்து விடுவதால். எங்கெங்கு சீமை கருவேல மரங்கள் உள்ளதோ அதையெல்லாம் அழிக்க வேண்டும், அதனுடைய அறிக்கையை அனுப்ப வேண்டும் என்று அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இடையில் அதில் ஒரு சின்ன கிளாரிபிகேஷனால் நிறுத்தி வைத்திருந்தார்கள், இப்பொழுது சீமை கருவேல முள்ளை அழிக்கின்ற பணியை நீதிமன்றம் தொடங்க சொல்லியிருக்கிறது. இன்னொன்று, மரங்களுடைய எண்ணிக்கை நிறைய குறைந்து வருகிறது. வீடுகளுக்கு அலுவலகத்திற்கு என்று நிறைய மரங்களை நாம் வெட்டி பயன்படுத்துகிறோம், ஆனால் வெட்டிய அளவுக்கு மரங்களை நாம் நட்டு செல்கிறோமா என்றால் இல்லை. எனவே இன்று முதல் நாம் ஒரு சபதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், யாருக்காவது பிறந்தநாள் என்றால் நீங்கள் சாக்லேட்டு வேற பரிசளிப்பதை விட மர செடிகளை நீங்கள் பரிசளிக்கலாம். உங்கள் பிறந்தநாளுக்கும் நிறைய மரங்களை செடிகளை நீங்கள் நட வேண்டும், அதை நீங்கள் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல சீமை கருவேல முள்ளை உங்களுடைய வீட்டிலோ அல்லது தோட்டத்திலோ இருந்தால் அதை ஒரு இயக்கமாக அதை நீங்கள் அளிக்க வேண்டும். தண்ணீரை மிக குறைவாக பயன்படுத்த வேண்டும். பிளாஸ்டிக்கை வந்து நம்ம முற்றிலுமா ஒழிக்கிற ஒரு மாவட்டமாக நம்ம மாற்ற வேண்டும். சில மாவட்டங்களில் பிளாஸ்டிக் வந்து முற்றிலுமா ஒழிச்சிருக்கிறாங்க. பிளாஸ்டிக் வந்து செய்யறது ஈஸி, ஒரு 5 நிமிஷம் செஞ்சிடலாம், ஆனால் 500,000 ஆண்டுகள் ஆனால் கூட அது முழுவதாக மக்குவதில்லை, அதை அழிக்க முடியாது. ஆகவே பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாட்டை மிகுந்த அளவுக்கு நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் செய்வதன் மூலம் நம் மண் வளம் காக்கப்படும், மரம் அதிகமாக வளரும், மழை நிறைய பெய்யும், நம்மால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று கூறி, இந்த சின்ன வயதிலேயே நீங்கள் பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும், கருவேல மரங்களை ஒழிக்க வேண்டும், நல்ல மரங்களை நட வேண்டும், அதை தண்ணீர் ஊற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இணை பர்சனை இந்த சிறப்பு வழங்குமாறு உதவி தலைவர் சமுதாய மேம்பாடு ஜே சி எல் ஜெகதீஷ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்றைக்கு நடந்த பேச்சு போட்டி ஓவிய போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்குமாறு இன்றைய சிறப்பு நாள் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் கால் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.